நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து கபட நாடகம் நடத்தி வரும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் காலியாக உள்ள பத்தாயிரம் அரசு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் காவலர் தேர்வு நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விவசாயிகள் பாதிக்கப்படுவதால் மேகதாது அணைக்கு தடை விதிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக பாஜக சார்பாக செயற்குழு கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுவாமிநாதன் புதுச்சேரி மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் புதுச்சேரி பாஜக எதிர்க்கும் என்றும் மேகதாதுவில் அணை கட்டினால் புதுச்சேரி விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை மத்திய அரசிடம் எடுத்துரைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த அணையின் மூலமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதாவது முதல் கட்டமாக புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த மாநில நலன் பாதிக்காத அதாவது பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் புதுச்சேரி மாநில மக்கள் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டு சென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளின் முதல் அணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தார் விமான நிலையத்தில் திரண்டிருந்த பயணிகள் விமான நிலைய அதிகாரிகளின் உற்சாக கரவொலிகளுடன் இந்திய அணி டோக்கியோவுக்கு புறப்பட்டு சென்றது பின்னர் பேசிய அனுராக் தாக்கூர் நூற்று கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்களும் இந்திய அணிக்கு இருப்பதாக கூறினார் ஒலிம்பிக்கில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்தார் பிரதேச மாநிலம் சிம்லாவில் நிலவும் குளிர்ச்சியான சூழலை அப்பகுதி மக்களும் சுற்றுலாப் பயணிகளும் ரசித்து அனுபவித்து வருகின்றனர் கோடைக்கால புகலிடம் மற்றும் மலைகளின் ராணி என அறியப்படும் சிம்லா தற்போது ஜில்லென்ற காற்றுடன் குளிர்ச்சியான சூழலில் காட்சியளிக்கிறது அங்கு ஊரடங்கு தொடர்வு காரணமாக வார விடுமுறை நாட்களில் புதுமண தம்பதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரண்டுள்ளனர் மேலும் அங்கு உள்ள இருக்கைகளில் மூத்த குடிமக்கள் மட்டுமே அமர காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது முகக்கவசம் அணியாமல் மற்றும் பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிக்காத சுற்றுலா பயணிகளை பிடித்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் கேரளாவில் சிறார் உட்பட மேலும் ஐந்து பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இதுவரை பாதிக்கப்பட்ட அனைவருமே திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்த நிலையில் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர் திருவனந்தபுரத்தில் சுகாதார ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் பேரில் பதினோரு பேர் மட்டும் தற்போது சிகிச்சையில் உள்ளனர் பீகார் மாநிலம் பாட்னாவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை நோக்கி பதினெட்டு வயது இளைஞர் மதுபோதையில் துப்பாக்கியால் சுட்டதில் பனிரெண்டு வயது சிறுவன் கர்மாலி சக் ஈஸ் கார்டன் என்னும் இடத்தில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது மதுபோதையில் அங்கு வந்த பதினெட்டு வயது இளைஞர் ராஜீவ் சிறுவர்களை நோக்கி திடீரென துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டான் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த துயர் சம்பவத்தில் பனிரெண்டு வயது சிறுவன் சுமித் உயிரிழந்தான் இதையடுத்து அந்த இளைஞரை அந்த பகுதி மக்கள் சரமாரியாக அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் அவரிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் நான்கு தோட்டாக்களையும் கைப்பற்றினர் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பெண்களுக்காக பிரத்யேகமாக இளஞ்சிவப்பு நிறத்தில் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக தடுப்பூசி எடுத்துக்கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பட்டியலில் ஜம்மு காஷ்மீர் முதன்மை மாநிலமாக உள்ளது அங்கு இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நூறு சதவிகிதம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் தடுப்பூசி செலுத்தாத மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஜம்மு காஷ்மீர் அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் உதம்பூரில் பெண்களுக்காக பிரத்யேகமாக இளஞ்சிவப்பு நிறத்தில் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏராளமான பெண்கள் தாமாக முன்வந்து எளிதாக தடுப்பூசி செலுத்திக் கொள்வதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்